are watching Binance News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஷாங்காய் கிளியரிங் ஹவுஸ்லேருந்து டிஜிட்டல் யுவான் செட்டில்மெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெகுலேட்டரி ப்ரெஷர்னால பினான்ஸோட பிஎன்பி டோக்கன்ஸோட மார்க்கெட் வேல்யூ இப்போ $10 billion லூஸ் ஆயிருக்கு. ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டேமஸை ரிமூவ் பண்ணதுனால காயின் பை சிஇஓ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சோனி நெட்வொர்க் கம்யூனிகேஷன்லேருந்து $3.5 million சிங்கப்பூர் பேஸ் பண்ண வெப்3 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிரிப்டோவை கொலாட்ரலாக யூஸ் பண்ணுறதுக்காக லீகல் ஃப்ரேம் ஒர்க் வேணும்னு யூகேலேருந்து சொல்கிறாங்க. வாயேஜர்லேருந்து $1.1 million வந்து லீகல் ஃபீஸாக பே பண்ணுறாங்க. ஏஐ ஸ்டார்ட் அப்பில் எஃப்டிஎக்ஸ் $500 million வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல்லேருந்து பல $1 million வரத்தில் கிரிப்டோ அசெட்ஸ் வந்து டெரரிஸ்ட் வாலெட்லேருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சை ரீஸ்டார்ட் பண்ண நெகோஷியேட் பண்ணுறாங்க. பிளெண்டர்லேருந்து மோர் தென் $365 million ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்விஸ் நேஷனல் பேங்க்லேருந்து சிபிடிசிக்கு டெஸ்ட் ரன் பண்ணுறாங்க. ப்ரைம் ட்ரஸ்ட்டை இப்போ நெவாடா ரெகுலேட்டர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து சைனாவில் இருந்தால், ஏஷியாவோட ஃபஸ்ட் கவுண்டர் பார்ட்டி கிளியரிங் இன்ஸ்டியூஷனான தி ஷாங்காய் கிளியரிங் ஹவுஸ்லேருந்து டிஜிட்டல் யுவான் பேமெண்ட் சப்போர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இந்த மூவ் வந்து கம்பெனிஸை பல்க் கமாடிட்டிஸ்க்கு டிரான்சாக்ஷனை வந்து செட்டில் பண்ண அலோவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சைனீஸ் சிபிடிசியான டிஜிட்டல் யுவானை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீ அடுத்த அப்டேட் வந்து பினான்ஸ் கிட்ட இருந்தால், ரெகுலேட்டரி ப்ரெஷர்னால பினான்ஸோட பிஎன்பி காயினோட மார்க்கெட் வேல்யூ இந்த மந்த் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட $10 billion வந்து லூஸ் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக எஸ்சிசியிலேருந்து பினான்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து லா சூட் ஃபைல் பண்ணி அன்ரிஜிஸ்டர்ட் செக்யூரிட்டியை வந்து ஆஃபர் பண்ணுறதா கிளைம் பண்ணாங்க. அந்த நியூஸோட பிஎன்பி மார்க்கெட் வேல்யூ ட்ராப் ஆகி இப்போ கரண்ட்டாக $37 billion இருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து காயின் பேஸ் கிட்ட இருந்தான். ரீசெண்டாக ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து டேமஸ் ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணதுனால காயின் பேஸ் சிஇஓ பிரெயின் ஆம்ஸ்டாங் ஆப்பில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ் வந்து டேமஸோட இமேஜை வந்து அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சோனி நெட்வொர்க் கிட்ட இருந்தான். சோனி நெட்வொர்க் கம்யூனிகேஷன்லேருந்து $3.5 million சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஒரு வெப்3 கம்பெனியான ஸ்டார்டெல் லேப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் இண்டஸ்ட்ரியில் பிளாக்செயின் டெக்னாலஜி எப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து சோனியோட கோலாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து யூகேலேருந்து தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் லாஸ்ட் வெனஸ்டே ஷேர் பண்ண ரிப்போர்ட்டில் யூகேலேருந்து கிரிப்டோவை கொலாட்ரலாக வந்து யூஸ் பண்ண லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ரெகுலேஷன் கொண்டு வந்தால் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ்க்கு கரண்ட்டாக இருக்க கொலாட்ரல் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து பியாண்டாக இருக்கும்னு கமிஷன்லேருந்து காயின் டெஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து வாயேஜர் கிட்ட இருந்தான். வாயேஜர் டிஜிட்டலோட பேங்க்ரப்சி கேஸில் லா கம்பெனி கிரிக் லேண்டன் எலிஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணதுக்காக லீகல் ஃபீஸ் வந்து $1.1 million சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த லா கம்பெனியில் ஒரு சில பார்ட்னர்ஸ் வந்து 1 hour கிட்டத்தட்ட $2000 வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து பர் மந்த்துக்கு வந்து $10,000 வந்து சார்ஜ் பண்ணுறதா தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து எஃப்டிஎக்ஸ் கிட்ட இருந்தான். எஃப்டிஎக்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹெச் ஃபண்டு அலமேடாவிலேருந்து ஏஏ ஸ்டார்ட் அப் ஆந்த்ரோபிக்கில் வந்து $500 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பொட்டன்ஷியல் பிட்டர்ஸ் கிட்ட இருந்து டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால எஃப்டிஎக்ஸ்லேருந்து ஆந்த்ரோபிக் சேலை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. June 28 எஃப்டிஎக்ஸ்லேருந்து இந்த சேல் சஸ்பென்ஷன் பற்றி பிட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து இஸ்ரேல் இருந்தான். இஸ்ரேல் கவர்மெண்ட்லேருந்து ஈரான் பேக் பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து $10 million ஒர்த்துள்ள கிரிப்டோவை அவங்க வாலெட்லேருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிஎன்எஸ் தமிழ்.